ஹாய் ஹலோ, வெல்கம் டு லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கும் ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான். கத்திரிக்காய்னா சின்ன சின்ன கத்திரிக்காயில், இது பெரிய கத்திரிக்காய், இது எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு டிஷ் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சட்னி செய்யலாம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை வந்து நம்ம டைரெக்டாக தீயில காட்டி வாட்ட போகிறோம். எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நல்லா தீயில வந்து வச்சு காமிச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. எல்லா சைட்ஸும், ஒரு சைடும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும். அது ரோஸ்ட்னா எப்படின்னா, அதோடய தோலே வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆக ஆரம்பிக்கும், ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஸ்கின்னே வந்து அப்படியே வெடித்து அதுலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம எடுத்துடலாம். அதை வந்து ரன்னிங் டேப் வாட்டரில் சுட சுட இருக்கும்போதே லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் காமிச்சிருங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்கின் ஈஸியாக பீல் பண்ணுறதுக்கு தான் நம்ம அதை காமிக்கிறோம். இப்போ நம்ம கீழே ஒரு தண்ணியெல்லாம் எதுவும் வடியாமல் இருக்கிறதுக்கு வேண்டி கீழே ஒரு தட்டு வச்சுக்கலாம். ஃபுல்லாக பீல் அவுட் பண்ணி அதோடய ஸ்கின்னெல்லாம் அழகாக வந்துடும். அப்புறம் அதை சின்ன சின்ன பீசஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அந்த வடிஞ்ச தண்ணியும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 20-25 சின்ன வெங்காயம், 2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 வரமிளகா, கொஞ்சம் புளி, இதெல்லாம் போட்டு வணக்க போகிறோம். கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்க போகிறோம். கொஞ்சம் சீக்கிரமாக வணங்க கல் உப்பு போட்டுக்கிட்டோம், நல்லா வணக்கியாச்சு. அப்போ எடுத்து வச்சுருக்க அந்த பிரிஞ்சால் பீசஸ் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சட்னி ரெடி. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோடய சேனல் லிண்டாஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.